நிலவின் மேற்பரப்பில் ஆய்வு செய்து வரும் பிரக்யான் ரோவர் 4 மீட்டர் சுற்றளவு கொண்ட பள்ளத்தை தவிர்த்து பயணித்ததாக இஸ்ரோ தகவல். தரை கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து கட்டளையிடப்பட்டதை அடுத்து மாற்றுப்பாதையில் ரோவர் பயணிப்பதாகவும் விளக்கம். சூரியனை ஆராய்வதற்காக வரும் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படுகிறது ஆதித்யா எல்வன். 4 மாதங்கள் பயணம் செய்து நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை சென்றடையும் என்றும் இஸ்ரோ தகவல். இந்தியாவின் முதல் விண்வெளியில் மையம் கொண்ட ஆய்வகமாக ஆதித்யா எல்1 செயல்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. பூமியில் இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் நிலை நிறுத்தப்படும் என தகவல். ஒரு உறுதிமொழி அளித்தால் முழு பொறுப்புடன் அதனை நிறைவேற்ற செயலாற்றுவதே தமது வழக்கம் என பிரதமர் மோடி கருத்து. 10 ஆண்டுகளுக்குள் உலகின் முதல் 3 பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழும் என்றும் ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் 51,000 பேருக்கு வேலை வழங்கி திட்டவட்டம். அர்த்த சைனிக் பலம் பர்த்தி கே ஹோனே வாலி பரீட்சா நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் வரும் நாட்களில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. 7 ஆண்டுகளுக்குள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சுற்றுலாத்துறை பங்களித்து 14 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் கருத்து. அமெரிக்காவைச் சேர்ந்த UPS நிறுவனத்தின் தொழில்நுட்ப மையத்தை சென்னையில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 5 மாணவர்கள் UPS நிறுவனத்தில் தொழிற்பயிற்சி பெறுவதற்கான கடிதங்களையும் வழங்கினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 5,000 கன அடி தண்ணீரை கர்நாடக அரசு 15 நாட்களுக்கு திறந்துவிட ஒழுங்காற்று குழு பரிந்துரை. நாளை நடக்கும் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தண்ணீர் திறப்பு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. டெல்டா காரன் என்று கூறிக்கொள்ளும் முதலமைச்சரால் காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குடிநீர் பிரச்சினை வருமோ என்ற அச்சத்தில் தமிழக மக்கள் உள்ளதாகவும் பேட்டி. காவிரி நதியில் வந்து முழுமையான தண்ணீர் விவசாயிகளுக்கு கிடைக்காத காரணத்தால டெல்டா பாசனத்தில் விவசாயிகள் நடவு செய்த பயிர்கள் கருகிக் கொண்டிருக்கின்றன. அதோட குடிநீர் பிரச்சினை வந்துவிடும் என்று அச்சத்தில் இருக்கிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. 3,000 பக்கங்கள் கொண்ட அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை நகலும் செந்தில் பாலாஜியிடம் வழங்கப்பட்டது. நடப்பாண்டில் இந்திய அளவில் 2வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. மாநிலத்தில் விலைவாசி உயர்வும் பணவீக்க குறியீட்டளவும் குறைவாகவே உள்ளதாகவும் கருத்து. நடப்பு உலையில் 2வது பெரிய பொருளாதாரம், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஆனால் கான்ஸ்டன்ட் பிரைசஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. இது 2021-22. மதுரையில் 9 பேரை பலி கொண்ட ரயில் பெட்டி தீ விபத்து தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது. 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக போலீசார் தகவல். புதிய வழித்தடம் அமைக்கும் பணி காரணமாக சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வேளச்சேரிக்கு இயக்கப்படும் ரயில்கள். ரயில் நிலையத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் நிலையில் சென்ட்ரலில் இருந்து போதிய பேருந்துகள் இல்லை என பயணிகள் குமுறல். சென்னை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்த பின் கண்ணீர் விட்டு அழுத நடிகை விஜயலட்சுமி. சீமானை கைது செய்யும் வரை சட்ட போராட்டம் நடத்தப்போவதாக பேட்டி. கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களை திடீரென ஒருமையில் பேசிய விஜயலட்சுமி வாக்குவாதம் செய்துவிட்டு ஆவேசமாக கிளம்பி சென்றார். சிதிலமடைந்த 10,000-க்கும் மேற்பட்ட பள்ளி கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்கள் கட்டப்போவதாக அறிவித்த திமுக அதுகுறித்து பேசுவதே இல்லை.
பன்ருட்டி சன்னியாசிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சமையல் கூடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி அண்ணாமலை விமர்சனம். சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ் மற்றும் அமைச்சர் பெரிய கருப்பனின் மருமகன் உள்ளிட்ட 5 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. இரண்டவரின் கையெழுத்தை போலியாக போட்டு தனியார் நிறுவனத்தை மோசடியாக கைப்பற்றிய புகாரில் 5 பிரிவுகளில் வழக்கு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை. வரும் சனிக்கிழமையன்று அனைத்து அரசு அலுவலகங்களும் கல்வி நிறுவனங்களும் செயல்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கம் வெல்வதற்கு தயாராகி வருவதாக நீரஜ் சோப்ரா கருத்து. இந்தியாவில் தடகள போட்டிகளில் சாதிக்கும் திறன் ஏராளமானோருக்கு இருப்பதாகவும் பேட்டி. ஆப்கானிஸ்தானின் பந்தே அமீர் தேசிய பூங்காவுக்கு பெண்கள் செல்வதற்கு தடை விதிப்பு. பெண்கள் சுற்றுலா தலங்களை பார்வையிட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை எனவும் தாலிபான் அமைச்சர் கருத்து. இயக்குநராக அறிமுகமாகிறார் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய். லைகா நிறுவனம் தயாரிக்கும் அடுத்த படத்தை சஞ்சய் இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.